சின்னத்திரை தொகுப்பாளினி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாலே நம்ம ஞாபகத்துக்கு முதல்ல வந்து நிக்கிறது என்னவோ டிடி அப்படின்ற திவ்ய தர்ஷினி தாங்க. பல வருடங்களாக சின்னத்திரையில் தொகுப்பாளினியாக இருந்து வந்துட்டு இருக்க திவ்ய தர்ஷினி அவர்கள் இன்ன வரைக்கும் எந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாலும் மக்கள் சலிக்காம பார்த்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட நிகழ்ச்சி எல்லாமே ரொம்பவே கலகலப்பா இருக்கும். அதனாலேயே இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சினிமாவில் நடிகைகளுக்கு எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் இருந்து வந்துட்டு இருக்காங்களாம். அதனாலேயே டிடியை பார்த்து பல சினிமா நடிகைகள் கூட பொறாமப்பட்ட காலமும் இருந்து வந்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் சின்னத்திரையை விட அதிகமாக படங்களில் தான் நடிக்க போறோம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்களாம் நம்மளுடைய டிடி அவர்கள். இதுக்கு முன்னாடி கூட பவர் பாண்டி படத்துல அந்தே நிமிட காட்சிக்கு வந்தாலும் சும்மா நச்சுன்னு எல்லாரோட மனசுலையும் ஆழமா பதிஞ்சிருந்தாங்க. இதனால தான் படத்தில் நடிக்க போற முடிவை எடுத்திருக்காங்களாம். அது கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கும்போது தற்போது 2-3 படங்களில் நடிச்சு வந்துட்டு இருக்காங்களாம். இருந்தாலும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு கேரக்டரும் கிடைக்கவே இல்லையாம். அதனால தற்போது ரொம்பவே அதிரடியா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, படத்திற்கு தேவைப்பட்டால் கவர்ச்சியான வேடங்களில் நான் நடிக்க தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல் இருக்கு. அதனால தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு ஆல்பம் சாங்ல ரொம்பவே க்ளோஸா நடிச்சிருந்தாங்களாம். அது மட்டும் கிடையாது, தற்போது இவங்க எடுத்துட்டு இருக்க எல்லா போட்டோ ஷூட்ஸ்லயுமே கொஞ்சம் கிளாமரா தான் வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும்போது கோ ஆங்கர் கூட சேர்ந்து ரொம்ப நெருக்கமாகவே வந்துட்டு நடனம் ஆடி வந்துட்டு இருக்காங்களாம். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பா டிடி கவர்ச்சியான வேடங்களில் நடிக்கிறதுக்கு தயங்க மாட்டாரு அப்படின்னா தற்போது கோடம்பாக்கத்துல இருக்க எல்லாமே பேசி வந்துட்டு இருக்காங்களாம். விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா டிடி பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே முகம் சுளிக்கும் விதமாகத்தான் இருந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு தற்போது சமூக வலைதளத்தில் ஒரு பேச்சு நிலவி வந்துட்டு இருக்குங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட